உங்களை யாராவது ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல, என்னடா இன்னும் உருப்படாம இருக்க, என்னடா மந்தமா இருக்க, உன் ஆம்பிஷன்ல இன்னும் ஒண்ணு கிளிக்காம இருக்க அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்க, நீங்க காட்ட வேண்டியது ஏசியன் கப்போட ஸ்ரீலங்கன் டீமா தான். எஸ் ஃபைனல்ஸ்ல பத்தி தான் நம்ம பேச போறோம். நேத்து நடந்த பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் ஒரு மேட்சிங்க வெறித்தனமான மேட்ச், அதை பத்தி தான் பேச போறோம். உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா, உன்னால் முன்னால் முன்னால் வாடா அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஸ்ரீலங்காங்க நடந்த நேத்து ஃபைனல்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் அங்கே வந்து ஃபீல்டிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து துபாயை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணுறவங்க தான் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கேப்டன் சொல்லிட்டு போக பரவாயில்லைங்க, எங்கள் எங்கள் கான்ஃபிடென்ஸ் தான் நாங்கள் ஆடுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ நிசாங்காவும் குசால் மெண்டீஸும் ஓப்பனிங் இறங்குறாங்க. ஸோ ஓப்பனிங் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டக் அவுட் ஆனார் மெண்டீஸ், 2 ரன்னுக்கு 1 விக்கெட். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிசாங்கா வந்து பார்த்தீங்கன்னா 8 ரன்ல அவுட். ஸோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னப்பா அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுங்க அடுத்தது வருது இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கெத்தா சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா குணத்திலகை வந்து பார்த்தீங்கன்னா 1 ரன்ல அவுட் ஆகிறாரு. ஸோ வந்து 36 ரன்னுக்கு 3 விக்கெட் போகுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 53 ரன்னுக்கு 4 விக்கெட் போகுதா, என்னங்க சொல்றீங்க? ஆமாம், 58 ரன்னுக்கு 5 விக்கெட்டுங்க, யாருமே அடிக்கல. ஆமாங்க, சலங்கா கேப்டனே அடிக்கலங்க, 2 ரன்னுங்க என்னத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொலாப்ஸா டீம் போயிட்டு இருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷேவும் அசரங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க. அசரங்கா ஏப்பா அவனுக்கு குமரா உனக்கு பாக்ஸிங் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி மூமெண்ட் தான். ஏன்னா அவர் ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா போலரு, அவர் அவர் ஆல்ரவுண்டராகவும் இந்த மேட்ச்ல இருப்பார் அப்படின்னு ஸ்ரீலங்கா பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம். ஸோ இதில் குறிப்பாக சொல்லலாம் ராஜபக்ஷே, உங்க பேட்டிங் எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அசரங்கா சொல்லணும்னா 21 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 ரன்னு, மனுஷன் 5 4 1 6 உள்ளடக்கம் நல்லாவே ஆடினாங்க சொல்லலாம். செலக்டிவ் ஷாட்ஸ் ஆனார் அந்த பக்கம் ராஜபக்ஷே, வெறித்தனமான ஒரு பேட்டிங்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 லைஃப் கிடைக்குது அவருக்கு. 50 அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க, 50 அடித்த பிறகு ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் என்னப்பா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யூஆர் குட் இன் ஃபீல்டிங்னு சொன்னாங்க, எப்படி ஆடிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 45 பாலுக்கு 71 ரன் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷே அங்கே இருந்தாருன்னே சொல்லலாம். 3 6 6 4 செம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸுக்கு 170 ரன்ஸ் ஃபார் 6 விக்கெட், 171 உங்களுக்கு டார்கெட்டாக தரோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. ஓப்பனிங் ஆடினது ரிஸ்வானும் பாபர் அசாம், எல்லாருக்கும் பாபர் அசாம் மேலதான் அங்க என்ன இருக்கும் நினைக்கிறாங்க. அவரு விக்கெட்டை நம்ம ஓப்பனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா மேட்ச் வின்னு தெரியுமாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசிப்பாங்க போல. அதுல குறிப்பா ஓப்பனிங் அப்படியே போலிங் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோ பால்ல திருப்பி அவர் ஒய்டு போடுறாரு, ஒய்டில் திருப்பி ஒரு ஒய்டு போட்டு அந்த ஒய்டு 4க்கு போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு மனுஷன் 10 ரன் கொடுக்குற அப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் போலர் மேட்ச் ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சிச்சு. என்னப்பா அப்படின்ற மாதிரி போமா அப்படின்னு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கன் போலர்ஸ். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது கம்பேக் கொடுக்கணும்டா குமரா, நம்ம ஜெயிக்கணும்டா குமரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுசனை போட விட்டாங்க. ஸோ பாபர் அசாம் 5 ரன்ல அவுட், 22 ரன்னுக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான் வர்றாரு, வந்த மொத பால அவர் கோல்டன் டக்கு 22 ஃபார் 2. அப்படியே ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டானா, என் தங்க வந்துட்டான், என் செல்லம் வந்துட்டானா, என் காப்பாற்ற போறானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேட்ச்க்குள்ள வராங்கன்னே சொல்லலாம். அது தொடர்ந்து ரிஸ்வானும் இஃப்தார் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாகவே பில்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து 22 பேக் டு பேக் விக்கெட்ஸ் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூழ்நிலையில பில்ட் பண்ணி ஆகணுன்ற இந்த டைம்ல கண்டிப்பாகவே பில்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இஃப்தார் ஆகும்போது 32 ரன்னு, அந்த பக்கம் ரிஸ்வான் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வருது. 22 ரன்னுக்கு 2 விக்கெட் இருந்ததை 90 ரன்னுக்கு மேலே கொண்டு வராங்க. அப்படி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 93 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விக்கெட் விழுகுதுன்னே சொல்லலாம். பிரமோத் மதுசன் தான் அந்த விக்கெட் எடுக்கிற அப்படி. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 102 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விக்கெட் போகுது, என்னடா 7 ரன்ல அடுத்த விக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா, நவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவுட்டு கருணாத்திரை பால்ல. ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷா வராரு, ஏன்னா அவர் தான் நிறைய கேட்ச் டிராப் பண்ணாரு. ஸோ இந்த அசரங்கா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கடைசி ஓவர் 4th ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கொடுக்குறாப்பி 1 ரன், அடுத்தது விக்கெட் 1 ரன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ரீலங்கா 1/23 ரன்ஸ். ஏன் வந்து ஓபனிங் அப்படி ஒரு பெரிய பில்டப் கொடுத்தேன் அப்படின்னா
நான் உட்பட முக்காவாசி பேர் உட்பட வந்து பாத்தீங்கன்னா எஃபியா இருக்கட்டும், இன்ஸ்டா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், சோசியல் மீடியா எதுவா இருந்தாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லீக்லயே வெளியே போயிடுவாங்க. ஏங்க அந்த லீக்ல வந்து எந்த டீம் இருக்கு? ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் தாங்க உள்ள வருவாங்க. ஆனா பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய அளவுக்கு தான் வந்து ஸ்ரீலங்கா டீம் இருந்தது. ஆனா தே கம் ஃபார் த சூப்பர் ஃபோர் அண்ட் தே வான் ஃபார் த ஃபைனல்ஸ் அண்ட் தே வேற லெவல் ஃபார் த ஃபைனல்ஸ். எல்லாம் இங்கிலீஷ் பேசுறேன், என்னங்க பின்னங்க இந்தியா ஜெயிக்க வேண்டிய கப்புங்க இப்படி ஸ்ரீலங்கா கிட்ட போகுதுன்ற போது அப்படித்தான் இங்கிலீஷ் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனக்குமரன் சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் ஸ்ரீலங்கன் டீம் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது நானும் இல்லை அறிஞ்சி. டாட்டா, பை பை.